நடிகர் விவேக்கின் மரணம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் விவேக்கின் உடலுக்கு தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா, கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா, நடிகர் விவேக்கின் திடீர் மரணம் திரையுலகிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு என தெரிவித்தார். மேலும் சின்ன கலைவாணர் என போற்றப்பட்ட அவர் சமூக அக்கறை கொண்டவர் என்றும், மரக்கன்றுகளை நட்டும் தனது நகைச்சுவை மூலமும் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் எனவும் கூறினார். கேப்டன் மீது மிகப்பெரிய பற்று கொண்ட நடிகர் விவேக்கின் மரணம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். நமது விவேக் அவர்களுடைய அகால மரணம் வந்து திரை உலகுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தார் மட்டும் இல்லை, தமிழ் உலகை சேர்ந்தவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா சின்ன கலைவாணர் என்று திரையுலகத்தாலும் மக்களாலும் போற்றப்பட்டவர், வெறும் திரை உலகில் மட்டும் அவருடைய பங்கு இல்லை, சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அக்கறை கொண்டு மரங்களை வளர்க்கறது, அதே போல் விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்று பல சமூக சேவைகளை அவர் செய்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் சிரிக்க வச்சவர். அவர் வந்து தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லையே இருந்ததை நாங்கள் பல தடவை பார்த்தோம். கேப்டன் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று உண்டு அவருக்கு. கேப்டனும் விவேக் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் பற்று கொண்டவர் தான் கேப்டன் அவர்கள். இந்த செய்தி கேட்ட உடனே உடனடியாக நீங்கள் சென்று இறுதி அஞ்சலியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தேமுதிக சார்பாகவும் கேப்டன் சார்பாகவும் எங்கள் குடும்பம் மற்றும் கட்சி சார்பாக ஒட்டுமொத்த திரையுலகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கோம். ஆறுதல் என்பது வெறும் வார்த்தைகள் தான். அவங்க இரண்டு மகள்களும் மனைவியோடும் நான் பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சு இறைவனை அருளால் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கேன்.